லகரம் நேயர் சார்பாக முதல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர் பதவியினை மாற்றியிருக்கிறார்கள். டிஆர்பி ராஜா அவர்கள் அமைச்சர் பதவியை பெற்றிருக்கிறார். அவர் அரசியலில் 14 ஆண்டு காலம் உழைத்ததற்கு கிடைத்த வெற்றி. டிஆர்பி ராஜா அவர்களுக்கு எங்களுடைய லகரம் நேயர் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடிகர் திலகர் சிவாஜி கணேசன் அவர்களையே தோற்கடித்து அரசியலில் சரித்திர நாயகனாக தொடர் வெற்றியை பெற்று வந்த துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், தஞ்சாவூர் மாவட்டம் கொஞ்சம் முன்னேறும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். முக்கியமாக திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய திருக்காட்டுப்பள்ளியில் ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அந்த மக்கள் வலியுறுத்தி வந்தார்கள். நம்ம லகரம் பத்திரிகையிலையும் அந்த செய்தியை நம்ம வெளியிட்டோம், சேனல்லையும் நம்ம வெளியிட்டோம். நம்ம ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் சுட்டி காட்டுறதுக்கு உரிமை இருக்கு. இந்த திருக்காட்டுப்பள்ளி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏவை காணவில்லை என்று சொல்லுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்து திருக்காட்டுப்பள்ளி மக்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைத்து தரும் என்று பெரும்பாலும் நம்பியிருந்தார்கள். ஆனால் அந்த திருக்காட்டுப்பள்ளி மக்கள் பெரிதும் ஏமாந்த நிலையில் இருக்கிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் ரத்னசாமிக்கு சீட்டு கிடைச்சிருந்தா அவர் ஜெயிச்சிருப்பார். ஆனால் பாஜகவுக்கு சீட்டு கிடைச்சதுனால துரை சந்திரசேகர் வெற்றி பெற்றார். அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், பெரிய அளவுக்கு கோலோச்சி நிற்கலாம் என்று பலரும் அவரோடு சேர்ந்திருந்தவர்களெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் அமைச்சர் பதவி கிடைக்காமல் போனது. ஏற்கனவே போன முறை வெற்றி பெற்று இந்த முறையும் வெற்றி பெற்ற தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் நீலமேகம் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். அவருக்கும் கிடைக்கவில்லை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வேளாண்மை மண்டல பகுதியிலே ஒரு அமைச்சர் பதவி கிடைக்காது உண்மையாக வருத்தத்திற்குரியது. இருப்பினும் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்திலே தான் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைத்திருக்கிறது. அவர் திருவாரூர் மாவட்டத்திலே மட்டும் கோலோச்சி அரசியல் செய்யாமல் பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவாரூரும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் நீங்கள் வந்து அரசியல் செய்து உங்கள் துறை சார்ந்து வளர்ச்சிகளை செய்வதை விட அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் குரல் கொடுக்கிற வகையில், விவசாயிகளுக்கு அவர்களுடைய வாழ்வு முன்னேறுகிற வகையில், பெரும்பாலான விவசாயிகள் வாழ்வு மலர தென்னம்பால் பணம்பால் இறக்குவதற்கு நீங்கள் சட்டசபையில் குரல் கொடுங்கள். மேலும் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அவர்கள் தொகுதி பக்கம் கொஞ்சம் உள்ளே வாங்க. திருக்காட்டுப்பள்ளி பகுதியில் போய் நம்ம கேட்டோம்னா அங்கே எம்எல்ஏ வந்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. உங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த தொகுதி மக்கள் நாங்கள் எம்எல்ஏவை பார்த்ததில்லை, அவர் வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் எம்எல்ஏ ரத்னசாமி அவர்கள் எந்த கல்யாணம் காது குத்து இளவு கருமாது எதையும் விடுறதில்லை, எல்லா ஃபங்க்ஷன்லையும் போய் கலந்துக்கிறார். அப்போ என்ன அர்த்தம், அடுத்த முறை துரை சந்திரசேகரனை ஈஸியாக வீழ்த்தி விடலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமக்குத்தான் சீட்டு கிடைக்கும் என்ற தோரணையில் அவர் களப்பணிகளை செய்துவிட்டார். உண்மையாகவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அந்த திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு ஓரளவு நன்மைகளை செய்தார். துரை சந்த ரத்னசாமியை விட துறை மன்னிக்கணும் துரை சந்திரசேகரை விட ரத்னசாமி எவ்வளவோ பரவாயில்ல, மக்களை சென்று சந்தித்தார், ஏழை எளிய மக்கள் எந்த நேரத்திலும் போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக துரை சந்திரசேகரன் அவர்கள் நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய இன்னும் 3 ஆண்டுகள், 2 ஆண்டு முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 ஆண்டு இருக்குது, ஒருக்க உங்ககிட்ட 3 உங்ககிட்ட 3 இன்னும் ஒரு 2.5 வருஷம் நீங்கள் அந்த மக்கள் பணி செய்யுங்க. உங்களையே நம்பி வாக்களித்த அந்த மக்களுக்கு திருக்காட்டுப்பள்ளி பகுதியில் ஒருங்கிணைந்து ஒரு பேர் நீங்கள் பெரிய பெரிய காலேஜ் கட்டுறதுனாலையோ அதனாலலாம் மக்கள் வறுமை ஒழிய போகிறதில்லை, மக்கள் பிரச்சனைகள் தீரப்போகிறதில்லை. நீங்கள் ஒருங்கிணைந்து ஒரு பேருந்து நிலையம் அமைக்கணும். அந்த பேருந்து நிலையம் அமைச்சிங்களா? கிடையாது. முன்னாடி இருந்த ரத்னசாமி அவர்கள் மக்கள் பணி செய்தார்னு சொல்கிறோமே, அவர் அமைச்சாரா? அவர் அமைக்கலை. நம்ம அவரை ஒன்றும் பாராட்டியோ இல்லை அவருக்கு சாதகமாகவோ நம்ம பேசலை.
நடுநிலை மிக நடுநிலையாக தான் பேசுகிறோம். ஏன் முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் ஏன் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கொண்டு வரல அப்படின்னு திருக்காட்டுப்பள்ளி மக்கள் கேட்குறாங்க. திருக்காட்டுப்பள்ளிக்கு வரக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போதலூர்லேருந்து செங்கிப்பட்டிலேருந்து இருக்கக்கூடிய இந்த மக்கள் பூரா கேட்குறாங்க. அந்த பக்கம் வெண்டையம்பட்டியிலேருந்து இந்த எல்லா காங்கையம்பட்டி இந்த பக்கம் நடுப்படுக இந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுமே ரத்னசாமியையும் குறை சொல்கிறாங்க. ஏன் அவர் ஆட்சியில் அவர் தானே முன்னாடி சட்டமன்றம் அப்படின்னா அவர் ஏன் செய்யல அப்படிங்கிறாங்க. அவர் செய்த பிழை இனி வரும் காலகட்டங்களில் செய்ய மாட்டேன், நான் வந்த உடனேயே முதலிலே ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் அமைப்பேன்னு சொல்லுகிறேன். அதற்கு முன்னாலேயே துரை சந்திரசேகரன் அவர்கள் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைச்சிட்டார்னா அடுத்த முறை அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் செல்லக்கண்ணு அல்லது வந்து முருகேசன் அல்லது முருகானந்தம் அல்லது ஊராட்சி மன்ற தலைவர்கள் யாராவது ஒரு சில ஊராட்சி மன்ற தலைவர்கள் பட்டியலில் வர்றாங்க, அவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்குங்கிறாங்க. அதை நம்ம வந்து யார் யார் ஊராட்சி மன்ற தலைவர் யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த வாரத்தில் நம்ம வெளியிடுவோம். ஆக திருக்காட்டுப்பள்ளி தொகுதி மிகவும் பின்தங்கி இருக்கிறது. சிவாஜி கணேசன் போட்டியிட்ட தொகுதி அவரை தோற்கடித்த துரை சந்திரசேகரன் மக்கள் பணி செய்யாமல் மறைந்திருக்கிறாரா நம்ம வந்து குறையாகவும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன் அவருடைய மனநிலைமையில் பார்த்தீங்கன்னா இத்தனை தடவை நம்ம ஜெயிச்சு அமைச்சர் பதவி நம்ம கிடைக்கலையே, யாருக்கா இருந்தாலும் ஒரு விரக்தி இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் மக்கள் பணியை செய்து மக்களை சென்று அன்றாடம் சந்தித்து வாரத்தில் ஒரு நாள் திருக்காட்டுப்பள்ளிக்கு வந்து, வாரத்தில் ஒரு நாள் திருவையாறு பக்கம் வந்து, வாரத்தில் ஒரு நாள் செங்கிப்பட்டிக்கு வந்து அப்படி போய் சுற்றுப்பயணமாக இவங்க போயிருந்தாங்கன்னா அந்த மக்களே இன்னைக்கு குரல் கொடுப்பாங்க. ஏப்பா எங்கள் தொகுதி எம்எல்ஏவுக்கு நீ அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? டிஆர்பி ராஜா அவர்களுக்கு வயசு இருக்கு, இன்னும் அடுத்த தடவை கூட அமைச்சர் ஆயிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க அப்பா ஏற்கனவே மத்திய அமைச்சர், அதனால் அவர் அமைச்சர் பதவி வாங்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கலைன்னா ஒன்றும் எதுவும் ஏதாவது போராட்டம் உண்ணாவிரதம் ஏதாவது நடத்த போகிறாரா? கிடையாது. அவர் 14 ஆண்டு அரசியல் 14 ஆண்டு காலம் அரசியலில் உழைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க, சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான். அவருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சதில் ஒன்றும் நமக்கு வருத்தம் கிடையாது. ஆனால் துரை சந்திரசேகரன் அவர்களுக்கு இப்போ அமைச்சர் பதவி கிடைக்காதது மிகப்பெரிய வருத்தம் தான். உண்மையாகவே கிடைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மக்கள் பணி செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி திருக்காட்டுப்பள்ளி பகுதியில் திருவையார் பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இவருக்கு கிடைக்கலனாலும் நீலமேகத்தாக கிடைச்சிருக்கலாம், அவரும் ஒரு சிறந்த அரசியல்வாதி, தஞ்சாவூர் மாவட்டத்திலே மக்கள் பணியை நல்லா செய்யக்கூடியவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரளவு தன்னை தேடி வந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மையை செய்யக்கூடியவர். நம்மளாம் பல முறை போய் பார்த்துருக்கோம், பார்க்க முடியல. ஆனால் லக்கர பத்திரிகைலாம் வந்திருக்காங்களா அந்த ஒரு முறை வர சொல்லுங்க, அவங்களுக்கு நான் ஒரு பேட்டி தரேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரான். பரவாயில்ல, ஒரு அணுகுமுறையாக பேசக்கூடிய நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர். துரை சந்திரசேகரன் அவர்களை பல முறை நம்ம முயற்சி செய்தும் பார்க்க முடியல. பத்திரிகையாளர் நம்மளாலே பார்க்க முடியலன்னா மக்கள் எப்படி போய் பார்ப்பாங்க? இதுதான் இங்கே கேள்வியாக இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய குரட்டை விட்டு கொண்டு இருக்கிறது. அவர்கள் வந்து இந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுக்காமல் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்பது தான் தெரியவில்லை. இப்போ தென் மாவட்டங்களில் எப்படி தென்னை மரம் பனைமரம் வந்து நிறைய இருக்குதோ அதேமாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது. அந்த தென்னம்பால் பனம்பால் இருக்கிறதுக்கு தயவு செய்து அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் குரல் கொடுக்கணும். நீங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டுமே அரசியல் பண்ணாமல் தயவுசெய்து தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் வந்து அரசியல் செய்து தஞ்சாவூர் மக்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய திட்டங்களை முக்கியமாக திருக்காட்டுப்பள்ளியிலே ஒரு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும். அதை செய்திட டிஆர்பி ராஜா அமைச்சர் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும், அதனை செய்து கொடுக்க வேண்டும் என்பது தான் அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.